தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முன்னின்ற சமூக மருத்துவர், குழந்தை திருமண தடை சட்டத்திற்கு வலு சேர்த்த வீராங்கனை, இந்தியாவில் மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆணிவேர், புரட்சி பெண்மணி மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். புதுக்கோட்டையில் பிராமணர் குலத்தைச் சேர்ந்த நாராயணசாமி தன் குலத்தை சாராத சந்திரம்மாள் என்பவரை புரட்சிகரமாக கலப்பு மனம் புரிந்து பல சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டு வென்றவர். இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள், ஓர் ஆண் குழந்தை என மொத்தம் நான்கு குழந்தைகள். தாய் சந்திரம்மாளின் 16வது வயதில் மூத்த மகளாக 1886 ஜூலை 30 நாள் பிறந்தவர் முத்துலட்சுமி. தந்தை நாராயணசாமி புதுக்கோட்டை அரசினர் கல்லூரி முதல்வராகவும் கல்வித்துறை இயக்குநராகவும் அரசர் தொண்டைமானின் ஆலோசகராகவும் இருந்தவர். இசைக்கலையிலும் தேர்ந்தவர். புதுக்கோட்டைக்கு வரும் இசைக்கலைஞர்கள் இவர் பரிந்துரைத்த பின்தான் அரசவைக்கே செல்ல முடியும். முத்துலட்சுமி குழந்தையாக இருந்தபோது தாய்ப்பால் அருந்தாமல் புட்டிப்பால் அருந்தியே வளர நேர்ந்ததால் மெலிந்த உடலோடு ஆயுர்வேத மருத்துவ துணையோடுதான் நாட்களை நகர்த்த வேண்டியிருந்தது. 8 வயதிலேயே ஆஸ்துமா எனும் இருமல் நோய் வந்துவிட்டது. முத்துலட்சுமிக்கு அடுத்து பிறந்தவர் ராமையா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக உயர்ந்தவர். அதற்கு அடுத்து பிறந்தவர் மகள் சுந்தரம்மாள், தமிழிலும் வடமொழியிலும் இசையிலும் சொற்பொழிவிலும் சிறந்தவர். இறுதியாக பிறந்த மகள் நல்ல முத்து, ராணிமேரி கல்லூரி முதல்வராகவும் சர்வதேச சங்கத்தில் அமைதி பணியாற்றியவராகவும் இந்திய நாடாளுமன்றத்தில் உறுப்பினராகவும் இருந்தவர். சமூக பணிகளிலும் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். நால்வரில் மூத்தவரான முத்துலட்சுமி நல்ல நினைவாற்றலும் கூர்த்த மதியும் கொண்டவர். அந்நாளில் புதுக்கோட்டை பகுதியில் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதிய 100 பேரில் 10 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவர்களிலும் முதலாவதாக வந்தவர் முத்துலட்சுமி. புதுக்கோட்டை பகுதி முழுவதும் அப்போது அது பரபரப்பாக பேசப்பட்டது. கல்வியில் சிறந்து திகழ்ந்தாலும் முத்துலட்சுமிக்கு விரைவில் திருமணத்தை செய்து வைத்துவிட வேண்டும் என்ற துடிப்போடு இருந்தார் அன்னை சந்திரம்மாள். ஆனால் தந்தை நாராயணசாமி அவரது கல்வியில் அக்கறை கொண்டு புதுக்கோட்டை அரசரின் சில நிபந்தனைகளுடன் கூடிய ஒப்புதலோடு புதுக்கோட்டை மன்னர் ஆண்கள் கல்லூரியில் சேர்த்தார். முத்துலட்சுமி கல்லூரிக்கு குனிந்த தலை நிமிராமல் போவார் வருவார். மூடு வண்டியில்தான் கல்லூரிக்கு போக்குவரத்து. கல்வியே கண்ணன கற்று இன்டர்மீடியட் தேர்வில் வென்றார். ஆசிரியர்கள் முத்துலட்சுமியின் மேல் நன்மதிப்பு கொண்டிருந்தனர். முத்துலட்சுமியால் ஆசிரியர்களும் மதிக்கப்பட்டனர். பின்னாட்களில் முத்துலட்சுமி அம்மையார் சட்டசபையில் சொற்போருக்கு எதிர்கொண்ட தேசியவாதி தீரர் சத்தியமூர்த்தியும் அதே கல்லூரியில் முத்துலட்சுமியோடு பயின்றவர்தான். இன்டர்மீடியட் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு உடல்நலம் சற்றே குன்றியிருந்ததால் ஓராண்டு வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டார். அக்காலகட்டத்தில் ஷேக்ஸ்பியர், டெனிசன், மில்டன், ஷெல்லி போன்றவர்களின் நூல்களை கற்பித்தார் தந்தை நாராயணசாமி. அப்போது முத்துலட்சுமியின் தாயாரும் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்த வண்ணம் இருந்தார். தன் உடல்நல குறைவோடு போராடியவாறே தாயின் சிகிச்சைக்கு முத்துலட்சுமி உதவியாய் இருந்தார். அப்போதுதான் நாமும் ஏன் ஒரு மருத்துவராக கூடாது என்ற எண்ணம் உதித்து தீவிரமடைய தொடங்கியது. 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார். கடைசி தங்கை நல்லமுத்து எழும்பூர் கல்லூரியிலும் தம்பி ராமையா சட்டக்கல்லூரியிலும் சேர்ந்தனர். இவர்களை கவனித்துக் கொள்வதற்காக தாயாரும் இங்கேயே வந்துவிட்டார். புரசைவாக்கத்தில் குடியிருந்தனர். பின் தாயார் ஊர் நினைவாகவே இருப்பதைக் கண்டு அவரை ஊருக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகள் தங்களை தாங்களே கவனித்துக் கொண்டனர். தந்தையார் அவ்வப்போது வந்து கவனித்துச் சென்றார். 1912 ஏப்ரலில் மருத்துவ படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சை வல்லுநர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி என்கிற சிறப்பை பெற்றார். பாராட்டுகள் குவிந்தன. பல மருத்துவமனைகள் இவருக்கு அழைப்பு விடுத்தன. ஆனாலும் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் கிஃபோர்டின் ஆலோசனையின்படி சென்னை எழும்பூரில் உள்ள பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனையில் பொறுப்பேற்றார். ஓராண்டு காலம் அங்கு பணியாற்றினார். அங்கு பணிபுரிந்த ஆங்கில பணிப்பெண்களின் காழ்ப்புணர்ச்சியால் அங்கு நீடிக்க இயலாமல் போனது. ஆயினும் அக்காலத்தில் சமூக சேவை சங்கம் ஒன்றில் இணைந்து சென்னை வாழ் குடிசைப்பகுதி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மருத்துவம் பார்த்ததோடு சுகாதார விழிப்புணர்வையும் ஊட்டி வந்தார். மேலும் எழும்பூர் விதவை பெண்களுக்கான சங்கத்திலும் தாழ்த்தப்பட்ட மகளிர் விடுதிகளிலும் ராணிமேரி மகளிர் கல்லூரி விடுதியிலும் மருத்துவராக தொண்டாற்றி வந்தார். இத்தருணங்களில்தான் சமகால சமூக பிரச்சினைகளை வேறுவரை உணர்ந்தார். பின்னர் புதுக்கோட்டைக்கு சென்று அங்குள்ள மருத்துவமனையில் பணியாற்றினார். புதுக்கோட்டை சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் அவரால் பலன் பெற்றனர். மீண்டும் 1914 சென்னைக்கு திரும்பினார். சொந்தமாக மருத்துவமனை திறந்து சிகிச்சை அளித்தார். மருத்துவ சேவையில் புகழ்பெற்று விளங்கினார். இந்நிலையில் அம்மையாரின் திருமண பேச்சு வலுவடைந்தது. முத்துலட்சுமி அம்மையாருக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை. மாறாக பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்துவதற்கான சடங்குதான் திருமணம். ஆணுக்கு பெண் அடிமையாக கூடாது. ஒரு பெண் திருமணம் செய்து கொள்கிறாள் என்றால் அவள் தன்னை ஓர் ஆண் ஜெயிக்க விட்டுவிட்டாள் என்றுதான் பொருள்
எனும் புதுமை பெண்ணுக்குரிய கருத்தை கொண்டிருந்தார். பெற்றோருக்கு இக்கருத்து அதிர்ச்சி தருவதாக இருந்தது. இந்நிலையில் லண்டனில் படித்து FRCS பட்டம் பெற்ற சுந்தர ரெட்டி என்பவர் முத்துலட்சுமி அம்மையாரே தமக்கு துணைவியாகும் தகுதி பெற்றவர் என்ற கருத்தோடு அவரை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார். சுந்தர ரெட்டி யார் என்றால், பின்னாளில் சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த சுப்பராயலு ரெட்டியாரின் சகோதரியின் மகன். தன் மகளை மணமுடிக்காத வருத்தத்தில் விலகி நின்றார் சுப்பராயலு ரெட்டியார். பெற்றோரின் வற்புறுத்தலின் அடிப்படையில் முத்துலட்சுமி சுந்தர ரெட்டியை சந்திக்க ஒப்புதல் அளித்தார். உங்களுக்கு சமமான மரியாதையை எனக்கும் நீங்கள் தர வேண்டும். என்னுடைய சேவை விருப்பங்கள் எதுவாயினும் அதற்கு நீங்கள் குறுக்கே நிற்கக்கூடாது. சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்ற அம்மையாரின் நிபந்தனைகளை ஏற்றார் சுந்தர ரெட்டி. திருமணம் 1914 ஏப்ரலில் பிரம்மஞான சபையின் சட்டத்தின்படி மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லாமல் பொருளற்ற சடங்குகளும் இல்லாமல் மிக எளிய முறையில் நடைபெற்றது. இனிதான மனவாழ்வில் ராம்மோகன் கிருஷ்ணமூர்த்தி என இரண்டு மகன்களை பெற்றெடுத்தார். இவர்களில் மூத்தவர் ராம்மோகன் டெல்லியில் திட்டக்குழுவின் இயக்குநராக உயர்ந்தவர். 4 வயது இளையவரான மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையத்தின் காப்பாளராக சேவையாற்றியவர். திருமணம் நடந்த காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில் மருத்துவராக பணியாற்றி வந்த சுந்தர ரெட்டிக்கு சென்னை மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணி மாற்றலாக குடும்பம் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. அம்மையார் சென்னையில் மீண்டும் சமூக பணிகளில் முழு வேகத்தில் இறங்கினார். 1917 அன்னிபெசன்ட் அம்மையார் மற்றும் மார்கரெட் கசின்ஸ் அம்மையார் ஆகியோரால் தொடங்கப்பட்ட இந்திய மாதர் சங்கத்தில் முத்துலட்சுமி அம்மையாரும் பக்கத்துணையாக இருந்து பணியாற்றினர். 1920 மாதர் சங்கத்தின் சார்பில் கீழ்ப்பாக்கத்தில் குழந்தைகள் உதவி சங்கத்தை தொடக்கி நடத்தினார்கள். அதன் குறிக்கோள் குற்றம் செய்த இளம் வயது குழந்தைகளுக்கு காவல்துறையின் உதவியோடு அடைக்கலம் கொடுத்து நன்னடத்தை மிக்கவர்களாக மாற்றுவது மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், வீட்டை விட்டு வெளியேறிய இளம் பெண்கள் ஆகியோருக்கும் தாய்மடியாக திகழ்வது. 19ஆம் நூற்றாண்டில் மகாத்மா ஜோதிராவ் பூலேவும் அவரது துணைவியார் சாவித்ரிபாய் பூலேவும் செய்த அதே தொண்டை இவர்களும் தொடர்ந்தனர். 1917 முழுமையாக அம்மையார் இந்திய மாதர் சங்கத்தில் களப்பணியாற்றினார். சாரதா பெண்கள் மன்றம், இந்திய பெண்கள் சமாஜம் என்று பல பல மன்றங்களும் இல்லங்களும் அம்மையாரின் பணிகளால் உருவாக்கம் பெற்று பலரால் நடத்தப்பட்டன. புகழ்பெற்ற TVS நிறுவனத்தின் TV சுந்தரமையங்காரின் மகள் டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரன் அவர்கள் காந்தி கிராமம் என்ற ஓர் அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் காந்தியின் நெறிகளை பரப்ப விருப்பம் கொண்டபோது அம்மையார்தான் அவரை காந்தியிடம் அழைத்துச் சென்று அனுமதியையும் ஆசியையும் பெற்றுத்தந்தார். இன்று அது ஆலமரமாகி நிற்பதை காண்கிறோம். இந்நிலையில் 1922 முத்துலட்சுமி அம்மையாரின் குடும்பம் ராயப்பேட்டையில் வாடகை வீட்டில் வசித்து வந்தபோது தன் இளைய சகோதரி சுந்தரம்மாளையும் தன்னுடனேயே அழைத்து வந்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தார். தங்கை சுந்தரம்மாள் திடீரென தொடங்கி சிறிது சிறிதாக உடல் நலிவுற்றுக் கொண்டே வந்தார். மருத்துவர்கள் பரிசோதித்து திருமணமானால் சரியாகிவிடும் என்றனர். ரவீந்திரநாத் தாகூரின் மாணவரான, சிற்பக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்த கலைஞரான தேவல் என்ற மராட்டிய இளைஞரோடு திருமணமும் நடைபெற்றது. ஆயினும் உடல் நலம் பெறவில்லை. தீவிரமாக பரிசோதித்ததில் சுந்தரம்மாள் புற்றுநோய்க்கு ஆளாகியிருந்தது தெரிய வந்தது. அதுவும் நோய் முற்றுவிட்டிருந்தது. ஓராண்டு காலம் சிறப்பு மருத்துவர்களை எல்லாம் வைத்து பார்த்தார். கல்கத்தாவிற்கு அழைத்துச் சென்று டாக்டர் போஸ் மருத்துவமனையில் பல மாதங்கள் தங்கியிருந்து பெரும்பொருட்செலவில் சிகிச்சை அளித்தும் பார்த்தார். பலனில்லை. 1923 சுந்தரம்மாள் மரணமடைந்தார். தங்கையின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் சுந்தரம்மாளின் மறைவு தந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவித்து நாளொன்றுக்கு 4 மார்பியா ஊசிகளை போட்டுக் கொண்டாராம் முத்துலட்சுமி அம்மையார். புற்றுநோய்க்கென்று ஓர் ஆராய்ச்சிக் கழகத்தை சென்னையில் நிறுவ வேண்டும் என்னும் உறுதி அதிலிருந்துதான் எழுந்தது. உடன் பிறந்த பாசம் தந்த வலியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனதை தேற்றி வந்த அம்மையார் சமூக பணிகளையே தனக்கான மனமருந்தென கண்டார். இந்திய மாதர் சங்கத்தின் மூலமாக பெண்களுக்கான முதியோர் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சொத்துரிமை இவை குறித்தெல்லாம் கூட்டங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஊட்டினார். குழந்தை திருமண தடை சட்டத்திற்காக கருத்துருவாக்கம் செய்தார். கட்டாய பள்ளிகளை தோற்றுவிக்க இயக்கங்களை நடத்தினார். வைஸ்ராய், ஆளுநர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோரிடம் பெண்ணுரிமை கோரிக்கைகளை அறிக்கைகளாக தூதுக்குழுக்கள் அமைத்து அதன் வாயிலாக அளித்தார். சென்னையில் முதன் முதலில் பெண்கள் நீதிபதிகளாக நியமனம் பெறவும் திட்டங்களை உருவாக்கினார். பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்த முழு முயற்சி மேற்கொண்டார். இந்த மாநாடுதான் ஆசிய பெண்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாய் அமைந்தது. இந்நிலையில் லண்டன் மாநகரில் குழந்தைகள் மற்றும் மகளிர் நோய்களுக்கான ஆராய்ச்சி படிப்பிற்காக நீதி கட்சி தலைவர்களில் ஒருவர் அந்நாளில் சென்னை மாநில முதலமைச்சர் பனகல் அரசர் முத்துலட்சுமி அம்மையாரை அனுப்பி வைத்தார். 1925 கணவர் மற்றும் குழந்தைகளோடு லண்டனுக்கு சென்று அம்மாநகரில் செல்சியா மருத்துவமனையில் தன் பயிற்சியை தொடங்கினார் அம்மையார்.
ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் சர் எர்னஸ்ட் மைல்ஸ் என்பவரின் வழிகாட்டுதலில் புற்றுநோய் பற்றிய ஆய்வையும் மேற்கொண்டார். 1926 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முதன்முறையாக 43 நாடுகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு நடைபெற்ற போது அதில் இந்திய மாதர் சங்கத்தின் சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரது உரையில் மேலை நாடுகளில் பெண்களுக்கு இருக்கும் அனைத்து சுதந்திரங்களும் இந்தியாவில் உள்ள பெண்களுக்கும் கிடைக்கச் செய்ய பாடுபடப் போவதாக உறுதியேற்றார். அவரை வெளிநாட்டினர் பலரும் பாராட்டி மகிழ்ந்தனர். இந்நிலையில் லண்டனில் அம்மையார் இருக்கும் போதே தம்பி ராமையா மறைந்துவிட்ட துயரச் செய்தியும் வந்தது. நால்வரில் ஏற்கனவே சகோதரி சுந்தரம்மாள் மறைந்த பின்பு இப்போது தம்பியும் மறைந்ததை கேட்டு துடித்துப் போனார். ஆயினும் அங்கிருந்த இந்திய தூதர் இந்தியாவுக்கு சென்று வருவதால் அவருக்கு ஏற்படும் இடர்களை விளக்கி பயிற்சியை முடித்தபின் செல்லுமாறு ஆசுவாசப்படுத்தினார். மற்றொரு சகோதரியான நல்லமுத்து அவர்களும் அப்போது லண்டனில்தான் பொருளாதார பல்கலைக்கழகத்தில் பயந்து கொண்டிருந்தார். இங்கிலாந்தில் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சியை முடித்துவிட்டு இந்தியாவிற்கு திரும்பியதும் இந்திய மாதர் சங்கம் அவரை அரசியல் களத்திற்குள் இறக்கிவிட்டது. முத்துலட்சுமியின் வீரமும் விவேகமும் அவரை இந்திய திருநாட்டின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினராக ஆக்கியது. 1926 பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டதும் மகளிர் அமைப்புகள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை தேர்ந்தெடுக்க வேண்டினர். அம்மையாரும் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எவ்வித போட்டியுமின்றி துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுநாள் வரையில் உலகிலேயே முதன்முறையாக சட்டமன்றத்தில் துணைத் தலைவராக பதவி வகித்த ஒரே பெண்மணி அம்மையார் தான். பதவியை வெறுமனே அலங்கரித்துக் கொண்டிருந்தவர் அல்லர் முத்துலட்சுமி அம்மையார். பதவியை பயன்படுத்தி பற்பல திட்டங்கள் அமலாக காரணமாக இருந்தவர். இவரது முயற்சியால் தான் தேவதாசி ஒழிப்புச் சட்டம், விபச்சார ஒழிப்புச் சட்டம், பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் சட்டம் போன்றவை நிறைவேறின. இவற்றில் குறிப்பிடத்தக்கது தேவதாசி ஒழிப்புச் சட்டம். அந்நாட்களில் கோவில்களில் இளம் பெண்களை இறைவனுக்கு அடிமை என்ற பெயரில் பொட்டுக்கட்டிவிடும் பழக்கத்தின் மூலம் மிட்டா மிராசுகள் அவர்களை சீரழித்து வந்தன. அதற்கெனவே ஒரு சமூகம் இரையாக்கப்பட்டு வந்தது. இம்முறையை ஒழிக்க தனது சட்டமன்ற பொறுப்பை திறம்பட பயன்படுத்தினார் அம்மையார். 1929 பிப்ரவரி 2 அன்று தேவதாசி முறை ஒழிப்புக்கான சட்ட வரைவை அம்மையார் சட்டப்பேரவையில் வைத்து நிறைவேற்றச் செய்தார். சட்டமன்றத்தில் தேவதாசி முறை ஒழிப்பு பற்றி விவாதம் நடைபெற்ற போது நாவலர் சத்தியமூர்த்திக்கும் அம்மையாருக்கும் சொற்போர் நடந்தது. தாம் சாத்திரங்களுக்கு எதிராக இருந்து நரகத்திற்கு செல்வதை விட சட்டத்திற்கு எதிராக இருந்து சிறைக்கு போகவே விரும்புவதாக கூறி சத்தியமூர்த்தி எதிர்த்தார். மேலும் இம்மசோதாவினால் மதத்திற்கு கேடு வரும் என்றும் இதை நிறுத்தினால் இதன் தொடர்ச்சியாக பெரியாரும் வரதராஜுலு நாயுடு போன்றோரும் அர்ச்சகர் தொழிலை நிறுத்தவும் சட்டம் செய்ய முயல்வர் என்றும் வாதிட்டார். சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் தீரராக இருந்தவர் சீர்திருத்தத்தில் சிறைவுற்றவராகவே இருந்துவிட்டார் சத்தியமூர்த்தி ஐயர். தேசியத்தை போற்றிய சுதேசமித்திரன் இதழும் கூட இந்த விஷயத்தில் தேவதாசி தொழிலுக்கு ஆதரவு தெரிவித்து பிசகாக எழுதி வெளிப்பட்டு நின்றது. தேவதாசி முறையின் மூலம் அப்பெண்களுக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும் என்றும் அதனால் அது நீடிக்க வேண்டும் என்றும் வாதாடிய சத்தியமூர்த்தி ஐயர் அது பெருமைமிக்க பணி என்று கூறினார். அம்மையார் குறுக்கிட்டு, அப்படியானால் அந்த பணிக்கு உங்கள் வீட்டு பெண்களை அனுப்புவீர்களா? அவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கட்டுமே என்று கேட்டு சத்தியமூர்த்தியாரின் வாயை அடக்கினார். இன்றும் சாட்சியாக சட்டமன்ற குறிப்புகள் நிற்கின்றன. முத்துலட்சுமி அம்மையாருக்கு தேவதாசி ஒழிப்பு எண்ணம் வர கண்ணால் கண்ட ஒரு நிகழ்ச்சியும் காரணம். புதுக்கோட்டை பிரகதாம்பாள் கோவிலில் வழிபடச் சென்ற போது ஒரு 12 பெண்ணை கோவில் குளத்தில் நீராட வைத்து அலங்காரம் செய்வித்து மேளதாளத்தோடு அழைத்துச் சென்றனர். பின் கோவிலுக்கு காணிக்கையாக நேர்ந்துவிட்டு பொட்டு கட்டிவிட்டனர். கோவிலில் உற்சவர் வலம் வரும்போது ஆடியும் பாடியும் அபிநயம் பிடித்தும் வந்தாள் அந்த சிறு பெண். இப்பெண்ணை போன்ற சிறு பெண்கள்தானே பின்னாட்களில் பொதுமகளிர் ஆகின்றனர் என்று மனம் வெதும்பி போனார் அம்மையார். அதன் விளைவாகத்தான் அதை ஒழிப்பதில் தீவிரம் காட்டினார். தேவதாசி முறை ஒழிப்பில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு பெரியார், திருவிக்கா, பனகலரசர், டி.எம். நாயர், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் போன்றோர் ஆதரவளித்தனர். காந்தியாரும் யங் இந்தியா இதழில் ஆதரவு தெரிவித்து எழுதினார். பால்ய விவாகம் போன்ற சமுதாய கேடுகள் நீங்க காங்கிரஸ்காரர்கள் பெரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முத்துலட்சுமி அம்மையார் மிகச்சரியாக சொன்னார் என்று எழுதினார் காந்தியார். ஏற்கனவே 1868 இருந்து 60 காலமாக இப்பிரச்சினைக்கு எதிரான கிளர்ச்சிக்கு ஓரளவிற்கு தொடக்கம் இருந்தும் கூட முத்துலட்சுமி அம்மையார் 1929 கொண்டு வந்த தீர்மானத்தையும் நீர்த்து போக வைக்கும் நோக்கோடு பொதுஜன அபிப்பிராயத்திற்கு விட வேண்டும் என்று விடப்பட்டது. பெரியார் இவற்றையெல்லாம் சொல்லி நீதி கட்சியினரையும் காங்கிரஸ் கட்சியினரையும் கடுமையாக விமர்சித்து 1930 குடியரசு இதழில் எழுதினார். ஒரு வழியாக மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கும் விவாதங்களுக்கும் இடையில் நிறைவேறியது மசோதா. தேவதாசி முறை ஒழிப்புக்கு பிறகு அவர்களை பராமரிப்பது யார்?
என்ற சில்லறை விவாதங்கள் தொடர்ந்து கிளப்பப்பட்டன. முத்துலட்சுமி அம்மையாரே அவர்களை சேவா சமாஜத்தில் சேர்த்து நல்வாழ்விற்கான வழியையும் அமைத்துக் கொடுப்பதாக சொன்னார். இவ்வளவு சிரமப்பட்டு அம்மையார் ஒருமுறைக்கு மும்முறை மசோதாவை கொண்டு வந்த நிலையிலும் மாநில ஆளுநர் மசோதாவில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். எதிர்ப்பாளர்களின் கரங்கள் ஆளுநர் மாளிகை வரை நீண்டிருந்ததே காரணம் எனப்பட்டது. இங்கே விட்டதை அங்கே பிடித்துக் கொண்டார்கள் என்றும் பேசப்பட்டது. 1947 1949 வரையில் ஓ பி ராமசாமி ரெட்டியார் சென்னை மாகாண முதல்வராக இருந்த காலத்தில்தான் பொட்டுக்கட்டு முறை எனப்பட்ட தேவதாசி முறைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 1947 நிறைவேற்றப்பட்ட அச்சட்டத்திற்கு பெயர் சென்னை தேவதாசிகள் ஒழிப்புச் சட்டம் என்பதாகும். முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்புச் சட்ட மசோதாவை கொண்டு வந்த அதே 1929 ஆண்டில் முதல் சுதந்திர போராட்ட இயக்கம் வீறுகொண்டு எழுந்தது. அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, கள்ளுக்கடை எதிர்ப்பு மறியல், உப்பு சத்தியாகிரக இயக்கம் ஆகிய போராட்டங்களை காந்தியடிகள் தொடக்கினார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்போது ஸ்ரீதர்மா என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகையில் நாட்டுக்காகவும் பெண்களுக்காகவும் உரிமை கோரி வீரம் கொப்பளிக்கு எழுதினார். 1930 ஆண்டு மே மாதம் 8 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தன் மேலவை உறுப்பினர் பதவியை துறந்தார். அதற்கு ஓராண்டிற்கு முன்பு, அதாவது 1929 ஆகஸ்டில் இலங்கைக்கு அழைப்பின் பேரில் சென்ற அம்மையார் பௌத்த கழகங்கள், இலங்கை மகளிர் மன்றம், இஸ்லாமியர் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டங்களிலெல்லாம் கலந்து கொண்டு பெண்கள் உரிமை பாதுகாப்பு குறித்த சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இளம் பெண்களுக்கான பாதுகாப்பிற்காக ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றை ரிட்ரீட் என்ற பெயரில் தொடக்கினார். நாள்தோறும் காலையில் 2 அம்மகளிர் இல்லத்திற்காக ஒதுக்கினார். இதற்கிடையில் 1928 மேநாட்டு கல்வியை முடித்துவிட்டு சர்வதேச சங்கத்திலும் பணியாற்றிவிட்டு சென்னைக்கு திரும்பினார் முத்துலட்சுமி அம்மையாரின் தங்கை நல்லமுத்து அம்மையார். சென்னைக்கு வந்ததும் அரசினர் லேடி வெலிங்டன் கல்லூரியில் உளவியல் விரிவுரையாளராக பொறுப்பேற்றார். அப்போது அந்த கல்லூரியில் சேர்ந்த கல்வியில் ஊக்கமுடைய 2 பெண்களுக்கு விடுதியில் இடமளிக்க கல்லூரி அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். இதனால் மனம் கலங்கிய நல்லமுத்து அம்மையார் சகோதரி முத்துலட்சுமி அம்மையாரிடம் அந்த பெண்களை தமது வீட்டிலேயே தங்க வைத்து படிக்க வைக்கலாம் என்று கருத்தறிவித்து சம்மதிக்கச் செய்தார். சாந்தோம் நெடுஞ்சாலையில் இலக்கம் 28 இருந்த தனது இல்லத்திலேயே அந்த பெண்களும் தங்கி படிக்க ஏற்பாடு செய்தார் முத்துலட்சுமி அம்மையார். இந்த தொடக்கம்தான் அந்த இல்லத்தை 1940 அவ்வை இல்லமாக மலரச் செய்தது. அவ்வை இல்லத்தின் கௌரவ காவலரானார் முத்துலட்சுமி அம்மையார், அதன் காப்பாளரானார் நல்லமுத்து அம்மையார். அநீதியையும் தன்னலத்தையும் எதிர்த்து உருவாக்கப்பட்ட புரட்சிகரமான அமைப்பு அது. தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி, முதியோர் பிரிவு, கைத்தொழில் பயிற்சி பிரிவு, செவிலியர் பயிற்சி பிரிவு, கிராம மருத்துவ சேவை பிரிவு, குறைந்த வருமானம் கொண்ட பெண்கள் தங்கும் விடுதி ஆகியவற்றையெல்லாம் கொண்ட நிறுவனமாக இன்றைய அவ்வை இல்லம் விரிந்து நிற்கிறது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை அம்மையார் அமைத்ததற்கு பின்னணியாக அமைந்த தங்கையின் மரணம் எனும் சோக நிகழ்வை குறித்து ஏற்கனவே பார்த்தோம். அதன் பிறகு லண்டனில் கற்று முடித்து சென்னை திரும்பியவர் தொடர்ந்து செல்வந்தர்களை சந்தித்து புற்றுநோய் ஆராய்ச்சிக் கழகம் நிறுவப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தி வந்தார். 1935 சென்னை மருத்துவக் கல்லூரியின் 100 விழா நடைபெற்ற போது அதில் இந்திய பெண்கள் கழகத்தைச் சேர்ந்த 6 பேரின் கையெழுத்துகளோடு கூடிய தீர்மானம் ஒன்றை 5 ஜார்ஜ் மன்னர் நினைவு நிதிக்குழுவிடம் அளித்தார். தொடர்ந்து பொதுக்கூட்டங்களையும் கண்காட்சிகளையும் நடத்தினார். இந்திய பெண்கள் கழகம் புற்றுநோய் நிதியையும் தொடர்ந்து திரட்டி வந்தது. 1951 ஏப்ரல் 8 புற்றுநோய் ஒழிப்பு நாளை மைய அரசு நடத்தியது. 52 அக்டோபரில் பிரதமர் நேரு புற்றுநோய் ஆராய்ச்சிக் கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்திய அரசு 1,00,000 ரூபாயும் நல்வாழ்வு அமைச்சகம் 2,00,000 ரூபாயும் இக்கழகத்திற்கு மானியமாக தந்தன. 54 12 படுக்கைகளோடு தொடக்கப்பட்ட அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இன்று புற்றுநோய் ஆய்வு மையம், புற்றுநோய் தடுப்பு மற்றும் புற்றுநோய் அறிவியல் துறை கல்லூரி என்று வளர்ந்து நிற்கிறது. வருடத்திற்கு ஏறத்தாழ 1,00,000 நோயாளிகள் பயன்பெறுகின்றனர். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் பெருமுயற்சியால் உருவான புற்றுநோய் ஆராய்ச்சிக் கழகம் இன்று இந்தியாவிலேயே சிறந்ததாக விளங்குகிறது. 1929 வட்டமேசை கூடப்போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் மகளிர் அமைப்புகள் அதில் பெண்களுக்கும் இடமளிக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பின. வட்டமேசை மாநாட்டு வாக்குரிமை குழுவில் அம்மையாரும் இடம்பெற்றார். பெண்கள் உரிமைக்கான 5 திட்டத்தை இந்த குழு சமர்ப்பித்தது. அமெரிக்காவின் ஷிகாகோ நகரில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு சர்வதேச மகளிர் மாநாட்டில் பெண்கள் பங்கு என்ற தலைப்பில் கருத்தான சொற்பொழிவை ஆற்றினார். அக்காலத்தில் புகழ்பெற்ற தேசபக்தர் டாக்டர் நஞ்சுண்டராவ் அவர்கள் அடிக்கடி அரசியல் பிரமுகர்களுக்கு விருந்து வைப்பார். அக்கூட்டத்தில் முத்துலட்சுமி அம்மையாரையும் பங்கேற்க வைத்து அப்பிரமுகர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்விப்பாராம். ஒரு சமயம் விருந்துக்கு வந்திருந்த பாரதியார் தாம் நடத்தும் இந்தியா பத்திரிகைக்கு பெண்ணுரிமை பற்றிய கட்டுரைகளை தொடர்ந்து எழுதுங்களேன் என்று அம்மையாரிடம் கேட்டுக்கொண்ட போது
அளவிலா மகிழ்ச்சியடைந்தார் அம்மையார். 1931 இன்றைய பாகிஸ்தானின் லாகூரில் நடைபெற்ற ஆசிய மகளிர் மாநாட்டிற்கு தலைமை வகித்து சிறப்பித்தார். தமிழ்நாடு சமூக நல வாரியத்தின் தலைவராகவும் செயல்பட்டார். 1937 ஆல்டர் உமன், அதாவது சென்னை மாநகர தலைமையாளர் என்ற உயர் பதவியை பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றார். அப்பதவியில் இருந்தபோது தொழுநோய் பாதித்த பிச்சைக்காரர்களுக்கு தனி விடுதியையும் காப்பகத்தையும் கட்டினார். சென்னை மாநகரத்தின் எல்லையை விரிவுபடுத்தினார். குடிநீர் வசதியை பெருக்கினார். 1952 ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது மீண்டும் மேலவை உறுப்பினராக வேண்டுகோள் விடப்பட்டது. புற்றுநோய் மருத்துவமனையின் வளர்ச்சியில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்ததால் அந்த பதவியை நிராகரித்தார். தன் மருத்துவ மற்றும் சமூக வாழ்வின் வழிபாடாக 10க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்கிறார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் தொண்டுகளை பாராட்டி சிறப்பிக்கும் விதமாக மைய அரசு பத்மபூஷன் பட்டம் அளித்தது. அப்போது சென்னையில் 30 மகளிர் மன்றங்கள் இணைந்து அம்மையாருக்கு பாராட்டு விழா எடுத்து மகிழ்ந்தன. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் எந்த கட்சியையும் சார்ந்திருக்கவில்லை, எந்த சமூகத்தையும் சார்ந்திருக்கவில்லை. முத்துலட்சுமி அம்மையாரின் அறிவுக்கு எட்டாமல் இந்தியாவில் எங்கும் மகளிர் தொடர்பான எந்த நிகழ்வும் நடைபெற்றதில்லை என்று உறுதியாக கூறலாம். இன்றும் சென்னை அடையாற்றில் டாக்டர் முத்துலட்சுமி சாலை என்றும் பூங்காவென்றும் அம்மையாரின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. 1989 அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சியில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம் தொடக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. பெண்ணிய பெரியாராக புகழ் பரப்பிய பெருமகளார் தன் 82 வயதில் 1968 ஜூலை 22 நாள் அடையாறு புற்றுநோய் இல்லத்தில் இயற்கை எய்தினார். இனியேனும் புரட்சி என்ற சொல்லை தன் பெயருக்கு முன் இட்டுக்கொள்ள விரும்பும் ஒவ்வொரு மனிதரும் இப்புனிதரின் வாழ்க்கையை வாசித்துவிட்டு முடிவெடுக்கலாம். புதிய தலைமுறைக்காக வேங்கட பிரகாஷ்.